குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்ருக்கிறது டைனமிக் இன்ஸ்டா. நான் உங்கள் ஜான்சிங். ரஷ்ய விண்கலம் இணைந்தபோது சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையம 45 நிமிடங்களுக்கு கட்டுப்பாட்டை இழந்ததாக அமெரிக்க விண்வெளி ஆய்வு அமைப்பான நாசா தெரிவிச்சிருக்காங்க. கடந்த வியாழனன்று ரஷ்யாவின் ஆய்வு விண்கலம் பன்னாட்டு விண்வெளி நிலையத்துடன் இணைச்சிருந்தாங்க. அப்போது சர்வதேச விண்வெளி நிலையம 45 நிமிடங்களுக்கு பூமியுடன் இருந்த கட்டுப்பாட்டை இழந்ததாகவும் அதன் பின் மீண்டும் கட்டுப்பாட்டுக்குள் வந்ததாகவும் நாசாவும் ரஷ்ய செய்தி நிறுவனமும் தெரிவிச்சிருக்காங்க. சர்வதேச விண்வெளி நிலையத்தில் 2 ரஷ்ய விண்வெளி வீரர்களும் 3 நாசா விண்வெளி வீரர்களும் 1 ஜப்பான் விண்வெளி வீரர்களும் என மொத்தம் 7 விண்வெளி வீரர்கள் ஆய்வில் ஈடுபட்டு வராங்க. சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருக்கும் விண்வெளி வீரர்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லை என நாசா தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, நாசா ஆகஸ்ட் 3 வரை அவர்களது திட்டங்களை ஒத்தி வச்சுருக்காங்க.